அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கட்டின மனைவி நமக்கு மட்டுமே உண்மையாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நம்ம வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. நம்ம வேலைக்கு போற இடத்துல நமக்கு பல விதமான டென்ஷன் இருக்கு. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கட்டின மனைவியை சரியா யாரும் பாத்துக்கிறது இல்லை. நம்ம என்னதான் அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும், நம்மளுடைய வேலை பளுவின் காரணமா அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பின்னு பழகிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த உறவுகளே தவறான வழியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, அண்ணன் தம்பி தான் ஒருத்தன் பேசினா, ஆனால் இன்றைக்கி மனைவி தவறான உறவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் கட்டின மனைவி உங்களுக்கு மட்டுமே கடைசி வரைக்குமே உண்மையாக இருப்பாங்க. இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஓம் நமோ காமதேவதா டேஷ், இந்த டேஷில் வந்து உங்கள் மனைவியோட பேர் போட்டுக்கோங்க. யோனி வசிய மோகனாய சுவாகா, இதுதான் வந்து மந்திரம். இதை 108 முறை நீங்கள் சொல்லணும். என்றைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சொல்லலாம், அதாவது வளப்பிரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அமாவாசனைக்கு ஆரம்பிக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 11 நாள் இல்லை 21 நாள் சொன்னீங்கன்னா போதும், காலம் முழுக்க அவங்க வந்து உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தின பிறகு, நீங்கள் தூரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேலை பளுவின் காரணமாக வீட்டை சரியாக கவனிக்க முடியாதவங்களா இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் மனைவி வந்து தவறான வழியில் போகவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மட்டுமே மோகமாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. இது வந்து நீங்கள் தாலி கட்டின மனைவிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மந்திரம் வேலை செய்யும், இல்லை வேலை செய்யாது. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.